ஹரியானாவின் பானிபத் சோனி காலனியில் கணவனுடன் வசித்து வந்த அசாமா என்ற பெண் மாமனருடன் ஏற்பட்ட தகாத உறவின் காரணமாக அதிகாலையில் மாமனாருடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதுகுறித்து அங்கிருக்கும் உள்ளூர் ஊடகம் வெளியிட்டிருக்கும் செய்தியில் அஸ்மாவுக்கும் அப்துல் என்பவருக்கும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகியுள்ளது. இந்த தம்பதிக்கு 3 வயதில் மகள் மற்றும் 10 வயதில் ஒரு மகனும் உள்ளார். இந்த தம்பதி அப்துல்லின் பெற்றோர் இருக்கும் பானிபத் சோனி காலனியில் ஒன்றாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில்தான் வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்கு உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்த அசாமா காலையில் 4 மணியளவில் மாமனாரும் அப்துல்லின் தந்தையுமான சலீமுடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். அசாமா தன்னுடைய 10 மாத மகனுடன் வீட்டை விட்டு வெளியில் வருகிறார். அவருக்காக சலீம் காத்திருக்கும் வீடியோ காட்சிகள் அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. ஆனால் இதையெல்லாம் தெரியாமல் குடும்பத்தினர் இதுவரையுமே பல்வேறு இடங்களிலும் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தால் இது குறித்து கடந்த 28ஆம் தேதியன்று காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில்தான் அங்கிருந்த சிசிடிவி கேமராவையும் ஆராய்ந்து பார்த்தபோதுதான் உண்மை அறிந்த குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சியிலும் உள்ளனர். அசாமா கணவரான அப்துல் மனைவியின் இந்த செயலால் யாரையும் எதிர்கொள்ள முடியாமல் தவித்தும் வருகிறார். அவர் தன்னுடைய தந்தைக்கும் மனைவிக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை என்றும் நம்பினார். ஏனென்றால் இருவருமே அந்த அளவிற்கு வீட்டில் இருந்தபோது சண்டை போட்டபடியே இருந்துள்ளனர். இதனால் ஒருவருக்கொருவர் பேசுவதையும் நிறுத்தியுள்ளனர். அசாமா மற்றும் அவரது தந்தையின் இந்த நடவடிக்கை முழு குடும்பத்தினருக்கும் அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் அவர் வேதனையுடன் கூறியுள்ளார். இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்.